ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டூடி சினி அப்டேட்டை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஷ்ணு விஷால் நடிச்சுக்கிட்டு இருக்கிற வெளியே வர போகிற லால் சலாம் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட யார் மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா, இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான் இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. லால் சலாம் படத்தில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட் மையமாக வச்சு எடுக்க போகிறாங்களா. ரீசெண்டாக இப்போ சிம்பிளாக ஒரு கனா படம், ஒரு ஜீவா படம், அந்த மாதிரி கிரிக்கெட் மையமாக எடுக்க போறாங்களா. படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான். அதாவது சுபாஸ்கரன் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னா, நம்ம சௌந்தர்யா மேம் தான் டைரக்ட் பண்ண போறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ரஜினிகாந்த் சாரோட பொண்ணு தான் இவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி தனுஷ் நடிப்பில் த்ரீ படம் ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, கோச்சடைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து விஎஃப்எக்ஸ் இல்லாமல் உண்மையாக எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாகுபலியோடு மேலே நிற்கும்னே சொல்லலாம், நின்று பேசுவோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. அதுக்கப்புறமா கடைசியாக டைரக்ட் பண்ணி லால் சலாம் படத்தை இவங்க தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடூல்லையே, அதாவது 34 நாளில், அதுவும் நேற்று சேர்த்து 34 நாளில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடூலில் முடிச்சிட்டாங்களாம். விஷ்ணு விஷாலோட கேரக்டர் மட்டும் முடிச்சிட்டாங்களாம், அந்த போர்ஷன்ஸ் மட்டும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், இந்த படத்தோட கேமியோ ரோல் நீ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அதுதான் உண்மை. இந்த படத்தை யார் கேமியோ ரோல், அதாவது நம்ம விக்ரம் படத்தில் சூர்யா லாஸ்ட்டாக வருவாங்களே கேமியோ ரோல், அந்த மாதிரி இந்த படத்தோட கேமியோ ரோல் நீ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க. எப்படியோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல்லேயே நேற்றே 34 நாளில் நேற்றும் சேர்த்து முடிச்சிட்டாங்கன்னா, அப்போ செகண்ட் ஸ்கெடியூலில் தலைவர் ரஜினிகாந்த் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டிங்குள்ளே வந்தாச்சு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா உடனே டூட்டிசின் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் டீனு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். மித்துடன் நான் விடைபெறுகிறேன். எங்கள்னா டூட்டிசின் அப்டேட்டை நன்றி, வாழ்வுடன், டாடா.